அதனால்தான் தியாகத்தை போற்றுவதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதும் முன்னிலையில் இருந்து வருகிறது நாட்டு பற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உறுதியாக இருந்து வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது இந்திய நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் என்று அறிவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவை பாக்கு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பு கண்டன தீர்மானம் போட்டவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களிடம் நாட்டு பாதுகாப்புக்காக ஆறு கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அன்றைய நாள் அனைத்து மாநிலங்களும் வழங்கிய தொகை மொத்தம் ரூபாய் இருபத்தைந்து கோடி அதில் ரூபாய் ஆறு கோடியை வழங்கியது கலைஞர் ஆட்சி அந்த போரில் வீர மரணமடைந்த இராணுவ வீரர்களுக்கு நிதியும் நிலமும் வழங்கிய ஆட்சி கலைஞர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் முதல் தவணையாக ரெண்டாவது தவணையாக மூன்றாவது தவணையாக மூன்று தவணைகளாக மொத்தம் ஐம்பது கோடி ரூபாய் வழங்கிய ஆட்சி முதலமைச்சர் கலைஞருடைய ஆட்சி இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு மாதந்தோறும் தியாகிகளுக்கான நிதிக்குடையை வழங்கி வருகிறோம் நாட்டுக்காக போராடிய தியாகிகளை போற்றும் வகையில் விடுதலை போராட்ட தியாகிகளுக்கும் அவர்கள் இறக்க நேரிட்டால் வாரிசுகளுக்கும் குடும்ப ஓய்வூதியம் அளிக்கக்கூடிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது